டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கியம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் முத்தொள்ளாயிரம். மேலும் முத்தொள்ளாயிரம் டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் என்னன்றத பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தில் தொகை நூல் வகையை சேர்ந்த நூல் தான் முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய மன்னர்களின் மீது பாடப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். மூன்று குடியினருக்கும் உரிய கோதை, கிள்ளி, மாறன் முதலான பொதுவான பெயர்களே முத்தொள்ளாயிரம்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இது வெண்ப யாப்பால் எழுதப்பட்ட நூல். சிலப்பதிகாரத்திற்கு முன்பே மூவேந்தர்களை பற்றி பாடிய நூல் தான் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் நூல்ல சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கல சிறப்பும் போர்க்கல சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துரை நாடாகவும் எடுத்துரைச்சிருக்காங்க. இப்போ நூலாசிரியர் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். முத்தொள்ளாயிரத்தை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அப்படின்னு கருதப்படுது. இந்த நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் ஆதிரியன் என்று சிறப்பிக்கப்படும் சிவபெருமானை வாழ்த்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்பாடலை நூலின் காப்பு செயலாக பாடிய முத்தொள்ளாயிர நூலாசிரியர் ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்பதை அறிய முடிகிறது. இந்த நூல்ல இருக்க பாடல்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். இந்நூலின் பெயர் இரு வகையில் விளக்கப்படுகிறது. முதல்ல மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் என்பதற்கு மூன்று மன்னர்களின் மீதும் 300 பாடல் வீதம், மொத்தம் 900 பாடல்களை கொண்டது என்ற ஒரு சாரர் கருத்தும், மற்றொன்று மூன்று கூட்டல் 900 என்பதற்கு மூவேந்தருள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே 900 பாடல்கள் வீதம், மொத்தம் 2700 பாடல்கள் கொண்டது என்பதும் இன்னொரு சாரர் கருத்தாகவும் இருக்கு. இந்நூலில் 900 பாடல்களா இல்லை 2700 பாடல்களா என்பதை இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. ஏற்றிடும் பாட்டுடை தலைவனூர் பெயரினை இசைந்து மென்னார் பெயர் பெற இறைந்து கவி முதல் 1000 வரை சொல்லல் என் செய்யுளாகும் அன்றே. இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாட்டுடை தலைவன் ஊரினையும் பெயரினையும் உவந்து எண்ணாலே 10 முதல் 1000 அளவும் பொருள் சிறப்பினாலே பாடுதல் அவ்வவ் எண்ணார் பெயர் பெற்று நடக்கும் என் செய்யுளாகும். அவை முத்தொள்ளாயிரம், அரும்பை 900 முதலியன என்று விளக்கம் தரப்பட்டுள்ளது. இவ்விளக்கங்களை மேற்கோள் காட்டி பாட்டியல் நூல்கள் குறிப்பிடும் என் செய்யுள் என்னும் இலக்கிய வகையே முத்தொள்ளாயிரம் என்றும், முத்தொள்ளாயிரம் தொகுப்பில் மூவேந்தர்களை பற்றியும் ஒவ்வொருவருக்கும் 300 பாடல்களாக மொத்தம் 900 பாடல்களே இருந்திருக்கு அப்படின்னு பேராசிரியர் எஸ் வையாபுரி அவர்கள் 1943 ஆண்டு எழுதிய வசந்தம் என்ற இதழில குறிப்பிட்டிருக்காங்க. முத்தொள்ளாயிரம் நூல்ல கிடைத்துள்ள பாடல்களை பற்றி பார்க்கலாம். இந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கல. புற திரட்டு என்னும் தொகுதியில இருந்து எடுக்கப்பட்ட 108 செய்யுள்களே இன்று முத்தொள்ளாயிரம் என்ற பெயர்ல பதிப்பிக்கப்பட்டிருக்கு. பழைய உரைகளின் மேற்கோளாக 22 வெண்பாக்கள் கிடைச்சிருக்கு. கிடைத்துள்ள முத்தொள்ளாயிரம் பாடல்கள்ல பாண்டியனுக்கு 61 பாடல்களும், சோழனுக்கு 46 பாடல்களும், சேரனுக்கு 23 பாடல்களும் கிடைச்சிருக்கு. சங்க இலக்கியத்துல ஆண்பால் கைக்கிளை பாடல்கள் வந்து இருக்கு, ஆனா பெண்பால் கைக்கிளை பாடல்கள் கிடையாது. ஆனால் முத்தொள்ளாயிரத்துல பெண்பால் கைக்கிளை பாடல்கள் பல அமைஞ்சிருக்கு. இந்த நூல் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்க விருந்து என்னும் வகையை சாரும். முத்தொள்ளாயிரத்தின் பாடுபொருள் பற்றி பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் மூவேந்தர் புகழ் பாடுவது என்று நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருக்கோம். மேலும் மன்னர்களுடைய வீரம், கொடை, தலைநகர், அவர்கள் குதிரைகளின் மரம், கழிதுகளின் மரம் ஆகியவற்றையும், பகை மன்னர்களின் நாடுகளை அழித்து புகழ் பெற்றதையும், அவர்களிடம் திரை கொண்டமையும் புகழப்பட்டுள்ளது இந்த நூல்ல. மன்னர்களின் மீது ஒரு தலை காதல் கொண்டு உள்ளம் வாடுகின்ற பெண்களின் உணர்ச்சிகளை பற்றி சொல்லும் சொல் ஓவியம் பற்றியும் முத்தொள்ளாயிரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. மன்னர்களை புகழ்வதற்கு கைக்கிளை என்னும் அகத்தினை பிரிவினை இந்த ஆசிரியர் பயன்படுத்தியிருக்காரு. இந்த நூல்ல இருக்க பண்பாட்டு செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் குங்கும சாந்தினை அணிந்தார்கள். கணவனை இழந்த பெண்கள்
எரி மூழ்கி இறக்கும் வழக்கம் இருந்திருக்கு. நீரில் நின்று தவம் செய்திருக்காங்க. உலக்கை கொண்டு குற்றும் போது பாடல் பாடிட்டே வந்து உலக்கை குத்திருக்காங்க. வேட்டுவர்கள் பறவைகளை பிடித்து கூண்டுல வந்து அடைச்சு வைத்திருக்காங்க. இது போன்ற செய்திகள் இதனுள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அக்கால தமிழ் பண்பாட்டினை நாம் அறிய முடிகிறது. இப்போ முத்தொள்ளாயிரம்ல இருந்து ஒரு சில மேற்கோள்களை பார்க்கலாம். பாண்டியன் புகழ் இருந்து ஒரு மேற்கோளை பார்க்கலாம். பார்படுவ செம்பொன் பதிப்படுவ முத்தமிழ் நூல் நீர்படுவ வெண்சங்கும் நித்திலமும் சாரல் மலைப்படுவ யானை வயமாறன் கூர்வேல் தலைப்படுவ தார்வேந்தர் மார்பு. இதற்கான விளக்கம், பாண்டிய நாட்டின் மண்ணுக்குள் பொன்னும் இருக்கும், அவனுடைய தலைநகர் மதுரையில் முத்தமிழ் சங்கம் இருக்கும், அவனுடைய கொற்கை கடலில் வெண்ணிற சங்கு முத்தும் கிடைக்கும், அவனுடைய பொதிகை மலை சாரலில் யானைகள் இருக்கும், இப்படிப்பட்ட வளமெல்லாம் நிறைந்த வலிமை மிக்க பாண்டிய மன்னனின் கூரிய வேலி நுனி மாலை அணிந்த பகையரசர் மார்பை குத்தி கிழிக்கும் என்பதுதான் இதற்கான விளக்கம். இப்போ சோழ மன்னனுக்கு கொடைக்கான மேற்கோள் பார்க்கலாம். அந்தனர் ஆவோடு பொன் பெற்றார் நாவலர் மந்திரம் போல் மாண்ட களிறு ஊர்ந்தார் எந்தை இலங்கு இளவேல் கிள்ளி ரேவதினால் என்னோ சிலம்பி தன் குடி இழந்தவாறு. இந்த பாடலுக்கான விளக்கம், ஒளி வீசும் இலை போன்ற வடிவுடைய வேலேந்திய கிள்ளி வளவன் பிறந்த ரேவதி நட்சத்திர நாளில் அந்தனர்கள் ஏராளமான பசுக்களையும் பொன்னையும் பரிசாக பெற்றனர். பாடும் புலவர்கள் மலை போன்ற பெரிய உயர்ந்த ஆண் யானைகளை பரிசாக பெற்றனர். இப்படி அனைவரும் சோழ நாட்டில் மகிழ்ந்திருக்க சிலந்தி பூச்சி மட்டும் தான் இருந்த கூட்டை இழந்து தவிக்கின்றது. சோழனின் பிறந்த நாளை அந்நாளை துப்புரவு செய்த விழாவாக கொண்டாடிய செய்தினை இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. சேரன் புகழிலிருந்து ஒரு மேற்கோளை பார்க்கலாம். வானிற்கு வையகம் வென்றது வானத்து மீனிற்கு அணையார் மரமன்னர் வானத்து மீன்சேர் மதி எனையான் வின் உயர் கொல்லியார் கோன் சேரன் கோதை என்பான். இதற்கான விளக்கம், வானுக்கு இணையாக மன்னகம் விளங்குகிறது. விண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போலவே இந்த மண்ணிலும் வீரமிக்க மன்னர்கள் பலர் உள்ளனர். நட்சத்திரங்களுக்கு நடுவே வெண்ணிலவு எப்படி விளங்குதோ அது போலவே பெருமைக்குரிய சேரன் மன்னன் இந்த மண்ணில் விளங்குகிறான். அவன் விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ந்துள்ள கொல்லிமலையுடைய அரசனாவான். இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். முத்தொள்ளாயிரம் நூல்ல இருக்க முக்கிய அடிகளை பார்க்கலாம். நேமி நிமிர்தோல் நிலவுதார் தென்னவன் காமர் நெடுங்குடை காவலன் ஆணையால் ஏம் மணிப்பூன் இமையார் திருத்தடி பூமி மிதியா பொருள். இதற்கான விளக்கம், ஆணை சக்கரம் கொண்டு ஒரே வெண்கொற்ற குடையால் இந்நில உலகம் முழுவதையும் ஆள்பவன் பாண்டியன். கண் இமைக்கும் இயல்பில்லாத தேவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக மணிப்பொன் அணிந்திருப்பார்கள். அவர்கள் பாண்டியனுடைய ஆணைக்கு அடிபணிய நேருமோ என்று பூமியில் கால் வைக்க அஞ்சுகின்றார்கள். அத்தகைய தேவர்களே அஞ்சுகின்ற ஆளுமை கொண்ட பாண்டியனின் கீழ் உள்ள சிற்றரசர்கள் திரை செலுத்தாவிடில் அவர்களுடைய வாழ்வு அழிந்துவிடும். இதுதான் மேற்குறிப்பிட்டிருக்க பாடலுக்கான விளக்கம். முத்தொள்ளாயிரம் டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சரை பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள். சேர சோழ பாண்டியர். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களுள் பொருத்தமற்றதை கட்டுக. முத்தொள்ளாயிர பாடல்களின் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. பழைய உரை நூல்களில் மேற்கோளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர் தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இதற்கான விடை, சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானவை எவை?
மூன்று கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இதற்கான விடை 1 மற்றும் 4 சரியானவை. முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர். பெயர் தெரியவில்லை. வையகம் எல்லாமே எமதென்றே எழுதுமே மொய்யில்லை வேல்மருதன் களிறு. இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.